அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் வந்து கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி அதாவது மே 2 எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து சொல்லலை, பட் மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியுது. இப்போ எந்த கட்சி வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே பார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டியில் வந்து இருக்காங்க. டிஎம்கே அண்ணாத்துறையால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். 1949 அண்ணாத்துறை வந்து தொடங்கினார். பெரியாற்றிலிருந்து பிரிஞ்சு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொடங்கினார். சரி, ஓகே. இப்போ இதுக்கு முன்னால் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க யார் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சி வந்து ஆட்சியில் வந்து இருந்துச்சு. இப்போ இனிமேல் வந்து அவங்க வந்து எதிர்கட்சியாக வந்து மாறுறாங்க. சரி, ஓகே, நமக்கு வந்து இது வந்து பிரச்சனை இல்லை. யார் சிஎம்மாக வராங்க, யார் எதிர்கட்சியாக வராங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. சரியா, இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கும். இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். நான் முதல்ல ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன், ரைட்டா. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதுக்கும் இந்த ஒரு ஆட்சி, எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இல்லை இதர பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதற்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. முதல்ல அதை நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அஸ் அ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நம்ம படிக்கிறப்பே படிச்சிருப்போம், டிஎன்பிஎஸ்சி எப்போ தொடங்கினாங்க, இது ஒரு தனிப்பட்ட ஆணையம், யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் கிட்டத்தட்ட சேம் தான், ரைட்டா. ஸோ எப்படி மேலே வந்து யூபிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா, ஸோ அதனால் யார் சிஎம்மாக வந்தாலும் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனுக்கோ இல்லை டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற செயல்களுக்கோ எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். சரியா, ஏன்னா நான் திரும்ப திரும்ப அழுத்தெழுத்து சொல்கிறேன், இது ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்க நினைக்கிறத அவங்க வந்து பண்ணுவாங்க. சரியா, தனிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது. சரி, இப்போ நிறைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அடுத்து படிக்கலாமா வேண்டாமா, லாக்டவுன் வேறு போடுறாங்க, ஆட்சி வேறு மாறுது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இந்த லாக்டவுன் வேறு மாறி மாறி வந்து வந்துக்கிட்டு இருக்கு, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா, இப்போ ரீசெண்டாக எந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. சரியா, அடுத்து ஏஏஓ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் நடந்திருக்கு. அடுத்து ஹார்டிகல்ச்சர், இந்த அக்ரி சம்மந்தமான துறைகளுக்கான தேர்வு வந்து நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா, அப்போ கூட நிறையா பேர் எதிர்பார்த்தாங்க, சப்போஸ் இதை வந்து நிறுத்திடுவாங்களோ லாக்டவுன் போடுறதுனால, இது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்க, பட் நடந்துருச்சு. சரி, ஓகே. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் மாதத்தில் கொடுக்க வேண்டிய நோட்டிஃபிகேஷன் பெண்டிங் வந்து இருக்குது, அடுத்து ஏப்ரல் இருக்குது, அடுத்து இனிமேல் வந்து மே வரப்போது, மே இனிமேல் தான் வந்து தெரியும். சரியா, இப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே தான் நம்மளுக்கு அந்த அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து வரிசையாக வந்து ஆரம்பிப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது, அது குரூப் 2 இருக்கலாம் அல்லது குரூப் 4 இருக்கலாம், அது எதுனாலும் ஓகே தான், பட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து இருக்குது, அது எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த லாக்டவுன் வந்து முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். திடீர்னு வர்றப்ப நீங்கள் உங்களால் வந்து படிக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு, ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, கொரோனா லாக்டவுன் இருக்குது, அதனால் நம்ம வந்து படிப்போமா வேண்டாமா இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள், படிங்க, சட்டுன்னு வந்து வேலைக்கு போக பாருங்கள். சரியா, அதை விட்டுப்பட்டு இதை பற்றி திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யார் வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, எடிஎம்கே வந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கட்சி வந்தாலும் சரி, நம்ம அதை பற்றி திங்க் பண்ணவே வேண்டாம். அவங்க வந்தால் அவங்க நாட்டுக்கு வந்து நல்லா செய்யட்டும், இல்லை கட்ட செய்யட்டும், எதுவும் பண்ணிட்டு போட்டோம். சரியா, நமக்கு என்ன, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அரசு அதிகாரியாக வந்து ஆகணும். சரியா, அப்போ அதை மட்டும் வந்து திங்க் பண்ணுங்கள், இதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நான் இதைத்தான் சொல்கிறேன், இதை பற்றி யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் தெரியல அப்படிலாம் வந்து திங்க் பண்ண வேண்டாம். சரியா, நீங்கள் உங்களோட வேலையை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் டிஎம்கே எப்போ வந்து ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா, 2006 2011 வரைக்கும் ஆட்சியில் வந்து இருந்துச்சு. சரியா, இந்த 2006 வரைக்கும் கருணாநிதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சராக வந்து இருந்தார். அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ இருக்கிற அந்த ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிற ஒரு ஒரு மதிப்புன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு மோகம், அரசு வேலை அப்படிங்கிற ஒரு மோகம் அந்த 2006 வரைக்கும் கிடையாது. சரியா, ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான், எப்போ இந்த மோகம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சு அப்படின்னா, 2012, 2013, 2014 அப்புறம் தான் வந்து அடிச்சிடணும் அப்படின்னா, 2014 அப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு. சரியா,
அந்த 2006 2011 வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, வேலைக்கெல்லாம் ஆள் எடுத்தாங்க. ஆனால் அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு யாரும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸ் வந்து கிடையாது அந்த டைமில். 2006 to 2011 கிடையவே கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. நீங்கள் வேணால் நீங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு 25 மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் TNPSCல எப்படி வேலை போனாங்க, உங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு தெரியும் சரியா. அப்போ அவேர்னஸ் வந்து கிடையாது, இப்போ அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க சரியா. இந்த ஆட்சி மாற்றத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். பை, நன்றி.